இன்றைக்கி நம்ம நடிப்பு அரக்கன் எஸ் ஜே சூர்யாவோட பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம தனுஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்க ராயன் படத்தில் எஸ் ஜே சூர்யாவும் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி அவருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சியான் விக்ரம் ஹீரோவாக நடிச்சிருக்க வீர தீர சூரன் படத்திலையும் எஸ் ஜே சூர்யா ஒரு போலீஸ் ரோலில் நடிக்கிறாரு அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அவருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு படங்கள் மட்டும் இல்லாமல் எஸ் ஜே சூர்யா ஆக்டர் நானி ஹீரோவை நடிச்சிருக்க சூர்யாவின் சனிக்கிழமை படத்திலையும் ஒரு போலீஸ் ரோலில் வில்லனாக நடிச்சிருக்காரு. இன்றைக்கி எஸ் ஜே சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு ஸ்பெஷல் டீசர் ஒன்றையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த சூர்யாவின் சனிக்கிழமை படம் August 29 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கீர்த்தி சுரேஷ் லீடாக நடிச்சிருக்க படம் தான் ரகு தாத்தா. இந்த படத்தை டைரக்டர் சுமன் குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை KGF படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஹோம்பாலி ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் வரைக்கும் மூவி டீம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இவன் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்க இந்த ரகுதாத்தா படம் August 15 தியேட்டரில் ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் ஸ்ரதா கபூர் ராஜ்குமார் ராவ் இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பில் ஹிந்தியில் 2018 ஒரு டார்க் ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் காமெடி மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் ஸ்ரீ. இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துடைய சக்ஸஸ் அப்புறமா டைரக்டர் அமீர் கௌசிக் இதே மாதிரி ஒரு டோனில் எடுத்த படம் தான் பைதேவ் ஓனாய் அப்படிங்கிற பேரில் தமிழில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் ஹாரர் காமெடியோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எப்படி ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உருவாக்கியிருக்காரோ அதே மாதிரி இந்த டார்க் ஃபேண்டசி கதைகளை வச்சு டைரக்டர் அமீர் கௌசிக்கும் ஒரு டார்க் ஃபேண்டசி யூனிவர்ஸையே உருவாக்கியிருக்காரு. இப்போ டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் எடுத்த ஸ்ரீ படத்துடைய Part 2 இப்போ எடுத்திருக்காரு. இந்த படம் மூலிமா இவர் ஹாரர் ஃபேண்டசி யூனிவர்ஸை இப்போ உருவாக்கியிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இந்த படத்தை August 15 ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துடைய ட்ரைலரை நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் வெங்கட் பிரபு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க படம் தான் நண்பன் ஒருவன் வந்த பிறகு. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் July 21 நாளைக்கு ஏஆர் ரகுமான் யுவன் சங்கர் ராஜா அனிருத் இவங்க மூணு பேரும் நாளைக்கு 11:11 AM ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு வித்தியாசமான படத்தை நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டீங்க, கேட்டிருக்கவும் மாட்டீங்க. இந்த படத்தை நம்ம தமிழ் டைரக்டர் வித்தியாசமாக எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய டைட்டில் மின்மினி. அப்படி என்ன இந்த படத்தில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை டைரக்டர் 2015 எடுத்திருக்காரு. இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபை டைரக்டர் 2022 எடுத்திருக்காரு. இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபை கிட்டத்தட்ட 7 கழித்து தான் டைரக்டர் எடுத்திருக்காரு. எதனால் அப்படின்னா, மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவரோட சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறப்ப ஒரு சின்ன பையனை காட்டுவாங்க, அந்த பையன் தான் இப்போ வளர்ந்து வந்து ஹீரோவாக மாறிட்டான் அப்படின்னு காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் 2015 ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்ததுனால சின்ன பசங்களாக காட்டின அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் 7 கேப்புக்கு அப்புறமா அவங்க இப்போ நல்லா வளர்ந்துருப்பாங்க. இப்போ அவங்கள வச்சே இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபையும் எடுத்திருக்காங்க. அதாவது சின்ன வயசு ஹீரோ ஹீரோயின்ஸையே வளர்ந்ததுக்கப்புறமும் அவங்கள வச்சே ஒரே படத்தில் எடுத்திருக்காங்க. ஒரு வித்தியாசமான முயற்சியாக டைரக்டர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது டைரக்டர் ஹலிதா சமீன். இந்த படம் August 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த வித்தியாசமான படம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு. டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் டைரக்ஷனில் ஆக்டர் அகர்வா ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் DNA. இப்போ இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்காக இருக்கும், மூவி டீம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் எம் ராஜேஷ் டைரக்ஷனில் ஜெயம் ரவி ஹீரோவை நடிச்சிருக்க பிரதர் மூவிலிருந்து மக்காஃபிஷி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். விடுதலை Part 2 படத்துடைய கர்நாடகா தியேட்டர்கள் ரைட்ஸை AV மீடியா வாங்கிட்டாங்க. இதை மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூரிய நடிப்பில் ரிலீஸ் ஆன கருடன் படம் இன்னையோட 50 ஆகுது. இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இன்னைக்கு மூவி டீம் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் பிரேம் குமார் டைரக்ஷனில் கார்த்தி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் மெய்யழகன். இந்த படத்தில் ஆக்டர் அரவிந்த் சாமியும் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படம் September 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துடைய கேரளா கர்நாடகா தியேட்டர்கள் ரைட்ஸை AV மீடியா வாங்கிட்டாங்க. இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அவ்வளோதாங்க இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இந்த வீடியோவில் பார்த்தா சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணவும் வைங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தர எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல்டேன். தேங்க்யூ.